ஹாய், ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மெடிக்கல் மராக்கள் இருக்குங்க. எவ்வளோ விஷயங்களை வந்து தேடி அலைவோம், தெரிஞ்சுக்கிற ஆசைப்படுவோம். உண்மையை சொல்லப்போனால் நம்ம பிறந்ததே பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் மராக்கள் தாங்க. என்ன அப்படின்னா, நம்ம பிறக்கிறது ஒன்றும் சாதாரண நிகழ்வு கிடையாது, ஒரு மிராக்கள் விஷயம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அதிசயம் தான் சொல்லணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பல கஷ்டங்கள் மத்தியில் நம்ம இப்போலாம் பல விஷயங்களை வந்து பார்க்க யோசிப்போம். அதை நினைக்கவே வந்து சில பேருக்கு வந்து தோணவே தோணாது. ஆனால் அது மூலிமா நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் கூட நம்ம மாட்டீங்க. இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிறந்ததில் உள்ள அப்படி ஒரு மெடிக்கல் மிராக்கள் விஷயத்தை தான் நம்ம வீடியோவில் பேச போகிறோம். நீங்களாக இருக்கட்டும், நாங்களாக இருக்கட்டும், சாரி நானாக கூட இருக்கட்டும், ஓகேங்களா. இன்றைக்கி நம்ம இந்த இப்போ நின்று ஒரு ஆளாக, ஒரு மனுஷனாக, ஒரு ஏதோ இதில் நடமாட்டோம்னா அதுக்கு முழுக்க முழுக்க நம்ம அம்மா தான் காரணம். நம்மளோட எவ்வளோ ஒரு கஷ்டம், வலி, வேதனை, எக்ஸட்ரா எல்லாத்தையுமே தாண்டி நம்மளை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு குழந்தையாக உருவாகிறதுக்கு முன்னாடி நம்ம பட்ட பாடம் என்னன்னு கண்டிப்பாக அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். ஓகே கைஸ், வாங்க நம்ம டைரெக்டான வீடியோ டாப்பிக்குள்ளே போகலாம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்ககிட்ட போயிட்டு, ஒருத்தர்கிட்ட போயிட்டு பழைய விஷயங்கள், உங்கள் குழந்தையாக இருக்கும்போது என்ன பண்ண யாவும் இருக்குன்னா, அவன் எக்ஸாக்டாக அவன் விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து சில பேர் யாவும் வச்சுருப்பாங்க, இது நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுடைய சின்ன வயசில் நம்ம வந்து பிறந்திருக்கோம் தெரியுமா, நம்ம அம்மா கருப்பை பையிலேருந்து வெளியே வந்து அந்த ஒரு ஃபஸ்ட் ஒரு ஒன் ஹவர், ஃபஸ்ட் ஒரு 24 hours என்ன யாவும் இருக்குன்னு யாருனாலும் சொல்ல முடியுமா? உண்மையை சொல்ல போனால் பிறந்த ஒரு ஃபஸ்ட் ஒரு 20 நிமிஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற நர்ஸுக்கு டாக்டருக்கு மட்டும்தான் தெரியும், நம்ம வீட்டில் யாருக்குமே தெரியாது, வித் நம்ம அம்மாவை உட்பட, ஓகேங்களா. இன்னைக்கு வீடியோவில் அப்படி ஒரு கிரேசியான விஷயத்த பார்க்க போகிறோம், ஓகேங்களா. இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க மாசமாகி கற்பமாக உருவாகி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு தாயோட கற்பு பையில் தான் வந்து உருவாகும், ஓகேங்களா. அது எப்படி உருவாகும்னு சொல்லிட்டு அதை பற்றிலாம் பேசினா இன்னும் 4-5 வீடியோஸ் போடலாம். இப்போ நம்ம அதை பற்றிலாம் கேட்க போகிறது. நம்ம பண்ண கிரேசியான மூமெண்ட்ஸ், கிரேசியான விஷயங்கள், அதை பற்றி தான் பேச போகிறோம். நம்ம கருப்பு பையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ யூஸ்வலாக நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கே தெரியாது. நான் எல்லாத்தையும் சொல்ல வச்சு பற்றி ஸ்விம்மிங் தெரியாது. நம்ம அதிகபட்சம் தண்ணிக்குள்ள நம்ம எவ்வளோ நாள் மூச்சு அடக்கிட்டு இருக்க முடியும், ஒரு நிமிஷம் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு பெரிய விஷயம் தான் நினைக்கிறேன். சில பேர் 2 நிமிஷம் வரைக்கும் இருக்கலாம், ஓகேங்களா. ஆனால் நம்ம அதை 10 மாதம் நம்மளுடைய அம்மாவோட கருப்பை கருவில் வந்து பார்த்தீங்கன்னா 10 மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு திரவம், அதாவது நீருக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா நம்ம இருந்திருக்கோம். ஒரு அமிலியா திரும்ப அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றுறது குழந்தை, நம்ம உருவாகினதுலேருந்து நம்ம டெலிவரி ஆகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி என்ன இருக்குது அப்படிங்கிட்டிங்கன்னா கருப்பு பை ஃபுல்லாக நீர் தான் இருக்கும். அதிகமான நீர், ஒரு இரத்த நாளங்கள், ரத்தம், எக்ஸட்ரா, இது ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா கலந்துருக்கும். அதுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொட்டேட் ஆகிட்டே இருந்திருப்போம், அங்கிட்டு இங்கிட்டுன்னு சொல்லிட்டு ரொட்டேட் ஆகிட்டே இருந்து நம்ம வந்து அதுக்குள்ளே. அப்போ எப்படியா மூச்சு விடுன்னு சொல்லிட்டு கேட்பீங்க. மூச்சு விடலாம் பார்த்தீங்கன்னா தொப்புள் குடி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரத்த நாளங்கள் மூலிமா வந்து நம்ம சுவாசிச்சிருப்போம். அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தொப்புள் குடி. இப்போ வந்து நம்ம அது அம்மா சாப்பிட்ற சாப்பாடாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நமக்கு வளர்ச்சிக்கு தேவையான ஒரு சத்துக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கர்ப்ப காலத்தில் எல்லாரும் சொல்லுவாங்க நல்லா சாப்பிடணும். ஆனால் சாப்பிடவே முடியாது, நல்லா சாப்பிடணும், தண்ணி நிறையா குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு யூஸ்ஃபுல்லாக சொல்கிறாங்கன்னா நல்லா சாப்பிடும்போது அதோட சத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தொப்புள் குடி வழியாக வந்து நமக்கு வந்து அடையும், ஓகேங்களா. நமக்கு வந்து அடையும், ரத்தம் மூலிமா தான் அது வரும். அது வந்து எப்படின்னா எல்லாம் போய் ஒரு கெமிக்கலாக வந்து ரத்த மூலியமாக வந்து தான் நம்மளை வந்து சேரும். அது நமக்கு ஒரு ஊட்ட சத்து மாதிரி நமக்கு உதவும். நல்லா தண்ணி குடிக்கும்போது என்ன ஆகும்னா கற்ப பையை சுற்றி பார்த்திங்கன்னா நிறையா தண்ணியாக இருக்கும். அந்த தண்ணியில் தான் நம்ம ஃபுல்லாக மிதந்துக்கிட்டு தான் நம்ம இருந்திருப்போம், ஓகேங்களா. இப்போது அதில் ஒரு கிரேசியான விஷயம் என்ன அப்படின்னு நம்ம கற்ப பையில் யூரினும் போடுவோம், ஓகேங்களா. யூரின் போன யூரின் பார்த்திங்கன்னா அந்த கற்ப தண்ணியோடு கலந்து அதோட ரொட்டேட் ஆகும். அதை தான் நம்ம குடிப்போம். அதை நம்ம குடித்து அது ரிட்டன் ஆகி அது ரொட்டேட் ஆகி இது வந்து நார்மலாக யூஸ்ஃபுல் நடக்கிறது தான். இது எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகும்னா ஒரு குழந்தை உருவாகி 3 அல்லது 4 மாதத்துக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா சிறுநீரகம் வந்து உருவாக ஆரம்பிக்கும். சிறுநீரகம் உருவானதுக்கப்புறம் 4 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உடம்புல ரத்த ஓட்டம் அதிகமாகும். ரத்த ஓட்டம் நான் சொல்கிறது குழந்தைக்கு சொல்கிறேன், குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டம் நான் குழந்தைங்கன்னா நம்ம தான், நம்ம குழந்தையிலேருந்து தானே மனசுலாம் இருக்கும், ஓகேங்களா. ரத்த ஓட்டம் அதிகமாகும் போது பார்த்தீங்கன்னா அப்போ தான் யூரினோட வந்து ஆட்டோமேட்டிக்காக போகும். அந்த போகிற யூரினை நம்மளே குடிப்போம். எதுக்குன்னு அதை சொல்லிட்டு நான் அதை அப்படி நான் சொல்கிறேன், ஓகேங்களா. இது வந்து நார்மலாக பார்க்கும்போது யூஸ்ஃபுல்லான விஷயம் தான். இது இயற்கையாகவே வந்து வந்து எந்த விதத்துலையும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. இப்போ நம்ம நான் செக் பண்ணுவோம் தெரியுமா டாக்டர்லாம் போயிட்டு, டாக்டர் போடுற 4வது மாதம், 5வது மாதம், 6வது மாதம் அது செக்கிங்லாம் என்ன தான் பண்ணுவாங்க, குழந்தையோட இதுக்கு குழந்தை வந்து யூரின் போயிருச்சா அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி சிறுநீரகம் வளர்ந்துருச்சா, அப்படி யூரின் போலேனா சிறுநீரத்தில் யூரின் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக் டெஸ்ட்டு தான் பண்ணுவாங்க. இப்படி இருந்துட்டா அப்படினாலே குழந்தை வந்து ஆரோக்கியமாக இருக்குது, யூரின் போயிருக்கு அப்படின்னு வந்து ஒரு நமக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இதுதான் வந்து யூஸ்ஃபுல். இப்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் சில பேருக்கு டவுட் இருக்கும், மலம் போகுமா அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் வந்து போகவே போகாது. ஏன்னா நம்மளுடைய இது வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து உருவாகாது, அந்த இது கெமிக்கல் இறைக்கிறது கிடையவே கிடையாது. ஆனால் ஒரு சில நேரத்தில் ரேராக ஒரு சில பேருக்குலாம் சில நோய் இருக்கும், அந்த புற்றுநோய், தைராய்டு, அந்த மாதிரி எக்ஸட்ரா, அந்த மாதிரி நோய்கள் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியான சமயம் மலம் போகிற வாய்ப்பு இருக்குது. அப்படி மலம் போனால் கூட ரெட்டாக தான் வந்து போகும், சாரி பிளாக்காக தான் போகும். அப்படி போனால் தான் பார்த்திங்கன்னா பிரச்சனை, அது வந்து நல்லது கிடையவே கிடையாது, பிரச்சனை தான். என்ன அப்படின்னா மலமும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தண்ணியோடு சேர்த்து தான் ரொட்டேட் ஆகும். அப்படி ரொட்டேட் ஆகும்போது கட்டத்தில் மூச்சு
விடுறதுக்கே நம்ம வந்து கஷ்டப்படுவோம். கஷ்ட அது ரத்த நாளங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மூச்சோட கஷ்டப்பட போது அப்போ தான் இந்த சிசேரியன் பண்ணி குழந்தைய வெளியெடுக்கிறது இந்த மாதிரி இஷ்யூ வைத்த வலி அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. நம்ம ப்ராப்ளத்துக்குள்ளே போவேன்னா நம்ம நார்மலாகவே வந்து நம்ம வந்து நல்ல ஊடி நம்ம பிறந்திருக்கோம். அந்த உலகத்தில் எந்த ஒரு ப்ராப்ளம் எதுவுமே இல்லாமல் ஒரு நல்ல பிறந்து எல்லாமே சுகத்தோடு தான் இருக்கும். அதை பற்றி மட்டும் நம்ம பேசலாம் ஓகேங்களா. இப்போது அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சிறுநீரகம் உருவாகிட்டு அதுக்கப்புறம் அதிகமாக நம்ம வந்து எப்போ டெலிவரி ஆகும் அப்படின்னா இது எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஓகேங்களா. ஒரு 8th மாதத்துலேருந்து சில பேருக்கு 7, 8, 9, 10 அதே மொத்தம் 10 மாதங்க அந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா டெலிவரி வந்து எந்த மாதமும் ஆகலாம். அது எப்படி ஸ்டார்ட் ஆகுது நம்ம கருப்பப்பை நம்ம வந்து அதிகமாக வளர வளர நம்ம வளர வளர என்ன பண்ணால் கருப்பு பை வந்து விரிவு வந்து அதிகமாகும். அது வந்து பனிக்குடம்னு சொல்லுவாங்க. நம்ம அதை சுற்றி இருக்கிற குடத்துக்கு வந்து பனிக்குடம்னா நீர் குடம்னு சொல்லுவாங்க. அது நீர் குடத்தில் தான் நம்ம இருப்போம். ஒரு கட்டத்தில் வந்து நம்ம கொஞ்சம் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப குடிக்க சொல்லுவாங்க. ஏன் அப்படி குடிக்க சொல்கிறாங்கன்னா நம்ம அதிகமாக வளரும்போது பார்த்திங்கன்னா அந்த நீர் குடத்தில் இருக்கிற நீர்லாம் பார்த்திங்கன்னா பெண்ணூர் போலே வந்து வெளியேற ஆரம்பிக்கும். அப்போ குடிக்க குடிக்க தான் அதிகமாக உற்பத்தி ஆகும். நம்ம வந்து குழந்தை வந்து ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி அப்போ தான் நிறைய குடிக்க சொல்கிற ரீசன் அதுதான். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ எப்போ நம்ம வெளியாகும்னா கருப்பு பை வந்து விரியும் போது அதிகமாக வளரும் போது என்ன கருப்பப்பை விரியும் தெரியுங்களா. விரியும் போது பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் வலி எடுக்கும் வலி எடுக்கும். அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு கட்டத்தில் ரொம்ப விரிஞ்சோடனே வந்துன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து வலி எடுக்க ஆரம்பிச்சிடும். அது எந்த மாதமாக இருக்கட்டும் இந்த மாதம்னு சொல்ல முடியாது. அப்படி சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுகப்பிரசவம் ஆயிரும். சுகப்பிரசவம்னா எப்படின்னா நம்மளோட தலை வந்து பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தாப்புல இருக்கும். நம்ம வந்து எப்படி நம்ம இருப்போம் கீழே பார்த்தாப்புல மேலே பார்த்தாப்புல இருக்கும். சில பேர் தலை பிறண்டுக்குச்சு இது பிறண்டுக்குச்சு அது பிறண்டுக்குன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் யூஸ் சொல்லலாம். நம்ம நீர் குடத்தில் சுத்தும் போது நம்ம சுற்றுறோம் தெரியுங்களா. சுத்தும் போது நம்ம தொப்புள் குடி தெரியுங்களா. தொப்புள் குடியில் நம்மளே மாட்டிக்கிறது ஓகேங்களா. நம்ம அப்படி நம்ம விளையாட்டாக பண்ண சுத்தும் போது தொப்புள் குடியில் நம்மளே மாட்டிக்கிட்டு மூச்சு மாட்டிக்கிறோம் தலை மாட்டி இந்த மாதிரி மாட்டும் போது என்னன்னா ரொட்டேட் பண்ண முடியாது. தலை மாட்டிக்கிருச்சு அது மாட்டிக்கிருச்சுன்னு சொல்கிறதுக்கு ரீசன் இது மட்டும்தான். அப்படி இருக்க சூழ்நிலை கண்டிப்பாக சிசேரியன் பண்ணி தான் எடுக்கணும். சிசேரியன் பண்ணினா வயிற்ற கிழிச்சு தான் குழந்தையை வெளியே எடுப்பாங்க. யோசிச்சு பாருங்கள் நம்ம அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க எவ்வளோ ஒரு அணு ஒரு கொடுமையை வந்து சந்திச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதோட கிரேசியான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வலி ஏற்பட்டு அப்படின்னா கருப்பப்பை விரிய போது அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் விரியுங்க ஓகேங்களா. அப்படி விரிய போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் அவங்க அம்மா அம்மா புஷ் பண்ணுறாங்களோ அவ்வளோ தூரம் விரிவாகி நம்ம வந்து வெளி உலகத்துக்கு வந்து நம்ம வருவோம் ஓகேங்களா. இப்போ நம்ம சாட்டிகளே சொல்ல நம்ம யூரியனே நம்மளே குடிப்போம் ஓகேங்களா. அது ஏன் அப்படி பண்ணுறோம்னா நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் வெளி உலகத்தை பார்த்ததுக்கப்புறம் நம்மளால் பால் குடிக்கிற நம்ம அந்த குடிக்கிற ஒரு இது வரும் தெரியுங்களா. அது வந்து அப்பயே ப்ராக்டிஸ் அதுக்கே பற்றி பார்த்திங்கன்னா நம்ம ப்ராக்டிஸ் எடுத்துருக்கோம். அப்போ தான் வெளியே வந்ததுக்கப்புறம் பால் குடிக்கவே நம்ம ஸ்டாப் குடிக்கும் போது நமக்கு வந்து வருது. இப்போ எப்படி சொல்கிறது விஷயத்து பண்ணால் தானே வரும் எதாக இருந்தாலும். அதே மாதிரி குழந்தையாக வந்து உருவாகும் போதே நம்ம குடிக்கிற விஷயம் வந்து இருந்திருக்கு ஓகேங்களா. இப்போ வந்து இப்போ நான் இவ்வளோ தூரம் சொல்லிட்டேன்னா இப்போ நம்ம வந்து வந்துட்டோங்க வெளியே வர்றது வந்து இப்போ நான் சுகப்பிரசவம் சிசேரியன் பண்ணி எடுக்கிறது இதெல்லாம் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். நார்மலாக சுகப்பிரசவம் ஆயிடுச்சுன்னா நல்லதுன்னு சொல்லுவாங்க. அப்படி வந்து குழந்தை நம்ம வெளியே வர முடியல நம்ம அம்மாவனால் நம்மளை புஷ் பண்ணி வெளியே தள்ள முடியல டாக்டரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லி சில ஸ்டெப் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி இருந்துமே டாக்டர் பண்ணுற உடனே நம்ம அம்மா எந்த அளவுக்கு புஷ் பண்ணி நம்ம வெளியே தள்ளுறாங்களோ அந்த அளவுக்கு தான் சுகப்பிரசவாகும். சில பேர்னால பார்த்தீங்கன்னா உடம்புல பார்த்தீங்கன்னா ரொம்ப பலவீனமானவனாக இருப்பாங்க அதிகமாக சத்து இருக்காது அவங்களால கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புஷ் பண்ணி ஒரு தெம்பு இருக்காது ஓகேங்களா. வலி அதிகமாக எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போனால முடியலன்னு ஒன்று இதுக்கு வந்துருவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் பார்த்தீங்கன்னா சுக இது சிசேரியன் பண்ணி இது பண்ணி குழந்தைய நம்மளை வந்து வெளியே எடுப்பாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மாட்ட கேட்ட சொல்லுவாங்க அம்மா நான் சில பேர் போய் கேளுங்களே அம்மாட்ட அம்மா போயிட்டு நான் சுகப்பிரசவம் ஆனா அப்படி சரி எப்படி எடுத்தாங்கன்னு கேட்கும்போது நீ பிறந்தும் போது என்ன கஷ்டப்பட்டு எனக்கு மட்டும் தான் தெரியும் சொல்லிட்டு உங்களை பற்றி பேக்ரவுண்ட்ல பெரிய ஸ்டோரி சொல்லுவாங்க. அந்த ஸ்டோரி கேட்கும்போது மட்டும் தான் உங்களுக்கு தோணும் ஓ நம்ம அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நம்மளை வந்து இந்த உலகத்தை கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிரேசி இதை தான் நான் சொன்னேன். நம்ம பிறக்கிற ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் மிராக்கள் ஒவ்வொருத்தரும் பிறக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே வந்துட்டோம் ஓகேங்களா. வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுவாசிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது என்னன்னா அந்த ஒரு புதுசாக நமக்கு உணர்வு தெரியுமா அப்போ தான் நம்ம சவுண்ட் வரும் நம்மளே அறியாமல் பார்த்தீங்கன்னா நம்ம கத்துவோம். கத்துனாலே குழந்தை ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு இருந்து வந்தோன்னே என்ன பண்ணுவோம்னா டாக்டர் வந்து ஃபுல்லாக இது பண்ணுவாங்க. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா துடிக்க நுரையீரல் வந்து சுவாசிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுவாசிக்க ஸ்டார்ட் பண்ணும் போது ஓகேங்களா. அப்போது வந்து சில குழந்தைகள் வந்து சுவாசிக்காது அப்போது வந்து அதுக்கு வச்சுட்டு ரெலிந்து பண்ணி அது வந்து புஷ் பண்ணுவாங்க. அப்படி சுவாசிக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சவுண்டே வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிறக்கும்போது எப்படி இருப்போம் இப்போ எல்லோரும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் எல்லாம் நினைப்பீங்க ஓகேங்களா. ஆனால் நம்ம பிறக்கும்போது ஒரு ரத்தன் அதுலேருந்து ஒரு ரத்தத்துலேருந்து ஒரு குழந்தை எடுத்த எப்படி இருக்கும் முழுக்க முழுக்க நான் சொன்னிருந்தேன் ஆல்ரெடி நம்ம உருவானதே ஒரு பனி குடத்துக்குள்ளே தான் ஒரு பனி இதுக்குள்ளே தான் வந்து வந்தது. பனிக்குடம் தண்ணி திரவம் நம்மளோட யூரின் எல்லாமே எக்ஸட்ரா ஓகேங்களா இதுக்குள்ளே தான் உருவானோம் ஓகேங்களா. அதுலேருந்து வெளியும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சதையும் இதுமா ரத்தமாக தான் நம்ம வெளியே வருவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு குழந்தை வந்து கத்துனதுக்கப்புறமா ரெண்டாவது பண்ணுறது வந்து தொப்புள் குடியை கட் பண்ணுவாங்க.
கட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஆகும்னா, நம்ம அது நம்ம பிறந்து கரெக்டாக ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம கண் முழிக்கவே ஸ்டார்ட் பண்ணுவோம். கண்ணை வந்து திறக்கவே அப்போ தான் நம்ம ஸ்டார்ட்டே பண்ணுவோம். ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்கப்புறம் வந்து ஒரு நர்ஸ் தான் நம்மளை என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவாங்க எல்லாத்தையும், ஃபுல்லாக நம்ம மேலே இருக்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வைக்கப்போகிறோம். நம்ம கண் முழிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளோட சவுண்டை வந்து நம்ம ஐடென்டி பண்ண முடியும். குறிப்பாக நம்ம அம்மாவுடைய சவுண்ட்னு வைங்க, நம்ம ஈஸியாக வந்து ஐடென்டி பண்ண முடியாது. ரீசன் என்னென்னா, நம்ம ஸ்டார்டிங்கில் கருப்பில் வந்து உருவாறு வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அம்மாவோட வயசாக நம்ம வந்து தெளிவாக அனலிஸ்ட் பண்ணியிருப்போம். கூட அப்பா இருந்தாங்க அப்படின்னா அப்பாவும் பேசியிருந்தாங்கன்னா அப்பாவை வந்து அனலிஸ்ட் பண்ணுவோம். மற்ற எக்ஸட்ரா எத்தனை பேர் வந்தாலும் நமக்கு ஒன்றுமே புரியாது. குறிப்பாக நம்ம கண்ணு முடிச்சதுக்கப்புறம் நம்ம திரும்பி பார்க்க ட்ரை பண்ணுவோம். நம்ம கழுத்தை அந்த பக்கம் திரும்பி அம்மா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே மூளை வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிஸ் பண்ண ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்த்தம். அப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கண்ணு முழிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அடி தாங்க, ஒரு அடினா 30 சென்டிமீட்டர்னு நினைக்கிறேன். 30 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் நம்மளால் பார்க்கவே முடியும். வந்து இவ்வளோ தூரம் அவ்வளோதான் வரும். ஓகேங்க, அவ்வளோ தூரம் மட்டும் தான் நம்மளால் பார்க்கவே முடியும். அதுக்கப்புறம்லாம் மங்களாக தெரியும். அதுக்கு மேலே க்ளோஸ்அப்பில் காட்டினாங்கன்னா எப்படி இருக்கு, நார்மலாக எப்படி இருக்கும், ஒன்றுமே புரியாது. அதுதான் குழந்தையோடது. குழந்தை உருவானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பேசிக்கலாம், நம்ம வந்து நடக்கும்போது வைக்கும்போது முட்டியில் மட்டும் கீழே விழுந்துட்டால் முட்டியில் பயங்கரமாக அடிப்படும். ஆனால் குழந்தை நம்ம தவப்போம் தெரியுங்களா, தவப்போம் போது பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே ஆகுது. என்னன்னா முட்டி வந்து அப்போ உருவாகவே சுத்தமாக 1% உருவாகிருக்காது. ஃபுல்லாக வந்து இதுதான் ஸ்கின்னு தான். ஓகேங்களா, ஃபுல்லாக சதை தான் இருக்கும். அந்த சதையில் தான் நம்ம செலவும். அதுக்கப்புறம் நாள் போக போக பார்த்திங்கன்னா முட்டி உருவாகும் போது தான் நம்ம வந்து அந்த தவக்கிற பழக்கத்தை வந்து அப்படியே கொஞ்சம் மேலே மேலே வருவோம். இப்போ சொல்லுங்கள் கைஸ், ஓகேங்களா, நம்ம வந்து எவ்வளோ ஒரு கஷ்டத்துக்கு மத்தியில் நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவோம். நம்மளுடைய பின்னணி எப்படி, நானும் கிடையாதுங்க நீங்கன்னு கிடையாது, எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கும். உங்கள் அப்பா அம்மா மேலே ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு கிரேசி, ஒரு மூமெண்ட், நிறைய விஷயம் இருக்கும். அவங்க பட்ட கஷ்டம் பல விஷயத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து இந்த உலகத்துக்கு வந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஜாலியாக இருக்கும், இதே நிலைமை ஃபியூச்சரில் நமக்கு இருக்கும். ஓகே, இந்த வீடியோ மூலமாக இதோட நிறைய விஷயம் நான் ஷேர் பண்ணி போய் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த வீடியோ ஏதாவது டவுட்ஸு நீங்கள் இப்போ சொல்லுங்கள். நீங்கள் வந்து பிறந்தது கிரேசியான விஷயமா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் அவுட் பண்ணுங்கள். நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நாளைக்கு எந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் வீடியோ சொன்னேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், லவ் யூ டு ஆல்.